வணக்கம், நான் வெற்றிவேல் நியோமார்க்ஸ். இன்னைக்கு நாம வில்லியம் கோல்டிங் எழுதிய லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிற நாவலை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கு. சட்டம், தண்டனை, இதுதான் அந்த மிருகத்தை தூங்க வைக்குது. இந்த கதையிலும் அப்படித்தான். மனித நடமாட்டமற்ற ஒரு தீவுல விமான விபத்துல சிக்கிக்கிட்ட சிறுவர்கள் எப்படி காட்டு மிராண்டிகளை போல மாறினாங்க, கடைசியில அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. கதை எப்போ நடக்குதுன்னா 1950 கற்பனையா ஒரு உலக போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கதை நடக்குது. அந்த நேரத்துல பிரிட்டிஷ் மாணவர்களை மீட்டுக்கிட்டு வந்த ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு ஆள் அறவமற்ற ஒரு வெப்பமண்டல தீவுக்குள்ள விழுந்துடுது. பெரியவங்க எல்லாம் இறந்து போக சிறுவர்கள் மட்டும் உயிரோட இருக்கிறாங்க. அதுல ரால்ஃப் அப்புறம் பிகின்னு ரெண்டு பேர் ஒரு பெரிய சங்க கண்டுபிடிக்கிறாங்க. பிகி என்ன சொல்றான்னா, இதை ஊது நான் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கலாம் அப்படின்னு. பிகி பார்க்க நல்ல குண்டா, பெரிய சோடா குட்டி கண்ணாடி போட்டிருப்பான். ரால்ஃப் இயல்பிலேயே நல்ல வலிமையான உடல்வாக கொண்டவன். இப்ப பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்ததும் யார் தலைவர்னு தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சங்க ரால்ஃப் வச்சிருக்கிறதால எல்லாரும் அவனையே தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப ரால்ஃப் ஜாக் அப்படின்னு ஒரு பையனை கூப்பிட்டு உணவை வேட்டையாடிட்டு வர சொல்றான். ரால்ஃப், ஜாக்கு, சைம இவங்க மூணு பேரும் அந்த தீவை சுத்தி பார்க்க போயிட்டு திரும்ப வந்ததும் ரால்ஃப் என்ன சொல்றான், நாம ஒரு சிக்னல் ஃபயர் மூட்டணும், அப்பதான் நம்மளை இந்த வழியா போற கப்பல்ல இருந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்றான். பிகியோட கண்ணாடியை பயன்படுத்தி சூரிய ஒளியை குவிச்சு காஞ்ச விறகுகளை வச்சு நெருப்பை வெற்றிகரமா மூட்டிடுறாங்க. நெருப்பை மூட்டிட்டு அதை கவனிக்காம பசங்க எல்லாம் விளையாட்டுலேயே மும்முரமா இருக்க நெருப்பு பொறி பறந்து காட்டுல இருந்த காஞ்ச மரங்கள்ல பட்டு காடு பத்தி எரியுது. இதுக்கிடையில ஒரு சின்ன பையனை வேற காணும், அவன் நெருப்புல மாட்டி இறந்துருக்கலான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தீவுல தனியா மாட்டிக்கிட்டோமேங்கிற பயமே இல்லாம சின்ன பசங்க எல்லாரும் குளத்துல குளிக்கிறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணியை வாரி தெளிச்சுக்கிறாங்க. இதுக்கிடையில ஜாக்கு காட்டு பண்ணிய வேட்டையாட முடியல, ஆனாலும் எப்படியும் வேட்டையாடிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல நினைக்கிறான். அதே நேரம் அவன் தனக்குன்னு ஆட்களை அவன் பக்கம் சேர்த்துக்கிட்டும் இருக்கான். சிக்னல் ஃபயரை கண்டுக்காம விட்டதால அந்த வழியா போன கப்பல் அவங்கள கவனிக்காமலேயே போயிடுச்சு. ஆனா அதை காவல் காக்க வேண்டிய ஜாக்கு மற்றும் அவனோட வேட்டையாடுற குரூப்பு அதை கண்டுக்கல. கோபத்தோட அவங்க கிட்ட கேட்கலான்னு வந்தா அப்பதான் அவனை ஒரு பன்னியை வேட்டையாடிட்டு வரானு. கூட்டமே ஏதோ ஒரு பழங்குடி மக்களை போல நடனமாடிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப பிகி போய் ஜாக்க கேக்குறான், ஏண்டா இப்படி பண்றீங்க, சிக்னல் ஃபயரை ஒழுங்கா கவனிச்சிருந்தா இந்நேரம் நம்மளை காப்பாத்திருப்பாங்கல்ல அப்படின்னு. ஆனா ஜாக்கு அவன் முகத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சு திருப்பி அனுப்புறான். ரால்ஃப் அந்த சங்க ஊதி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அவங்ககிட்ட ஒழுக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயம் தெளிவாகுது. என்னடான்னு கேட்டா, அங்கே இருக்கிற சின்ன பசங்க அவங்கள லிட்டிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. என்னன்னா, இங்கே ஒரு பெரிய மிருகம், அப்படி இல்லைன்னாக்கா அரக்கன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பசங்க அவங்களுக்கு சமாதானம் சொல்லி, அப்படிலாம் இல்லை, அப்படின்னா பகலில் எங்கே போகுதுன்னு கேட்க அந்த பசங்க, பகலில் அது கடல் உள்ளே போயிடும்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலான பசங்கக்கிட்ட உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்து. அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் தூங்கிடுறாங்க. அப்ப அந்த வழியா போற ஒரு ராணுவ விமானத்துல இருந்து பாராஷூட் அணிஞ்ச ஒருத்தர் குதிச்சு இறந்து போறாரு. அந்த உடல் மரங்கள்ல சிக்கிக்கிட்டு பாராஷூட்டோட துணிகளும் மாட்டிக்கிட்டு கிடக்கு. இது எங்கடா நடக்குது அப்படின்னா, இந்த பசங்க சிக்னல் ஃபயர் மூட்டி இருக்கிற அந்த பெரிய மலையில தான். அன்னைக்கு சிக்னல் ஃபயரை யார் பார்க்கணும்னா சாமன் எரிக் அப்படிங்கிற ட்வின்ஸ் இருக்காங்க, அவங்க தான் கவனிக்கணும். ஆனா அவனும் தூங்கிடுறானோ, அதால அந்த பாராஷூட்காரன் இறங்கினதை கவனிக்கவே இல்லை. சாம் அப்புறம் எரிக் தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த பாராஷூட்டோட நிழலையும் அந்த துணியிலிருந்து வந்த சத்தத்தையும் கேட்டு, ஆக பீஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னு பயந்து அடிச்சுக்கிட்டு கீழே ஓடி வரானுவோம். பீஸ்ட் எங்களை தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லவும் பசங்க எல்லாரும் சேர்ந்து, சரி அந்த மான்ஸ்டரை வேட்டையாடுவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அதே நேரத்துல ரால்ஃபுக்கும் ஜாக்குக்கும் இடையில முரண்பாடுகள் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அவங்க மலைக்கு போறப்ப அந்த பாராஷூட்டோட நிழலை பார்த்து ஏதோ ஒரு உருமாறியா அகோரமான ஒரு மனுஷ குரங்குன்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப வந்துடுறாங்க. திரும்ப வந்ததும் ஜாக்கு ரால்ஃபை குறை சொல்கிறான். அவன் ஒரு கோழை, அவனை பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓட்டு போடுவோன்னு சொல்ல ரால்ஃபு மற்ற பசங்களுக்கும் ரால்ஃபுக்கு எதிராக ஓட்டு போட விரும்பலை. அதால் கோபமான ஜாக்கு தன்னோட வேட்டையாடுற பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு ஓடிடுறான். மிச்சம் இருக்கிற பசங்களை வச்சு புதுசாக சிக்னல் ஃபயரை மூட்டுறாங்க. ஆனால் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக் கூட இருக்கிற பசங்க எல்லாம் ஜாலியாக விளையாடுறானுவோம், நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்,
நாம மட்டும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு பாதி பேர் ஜாக்கு கூட வந்து சேர்ந்துடுறாங்க. ஜாக்கு புதிய கூட்டத்துக்கு அவனே தலைவனா இருக்கான். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வேட்டைக்கு தயாராகிறானோ, முகத்துல கறி எல்லாம் பூசி பழங்குடி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டையாடுறானோ, அப்படி ஒரு பண்ணியை வேட்டையாடிட்டு அதோட தலையை மலை மேல இருக்கிற பீஸ்டுக்கு காணிக்கைய படைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தலையை கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. அது ஃபுல்லா ஈ மிச்சு இருக்கவும் சைமன் அப்படிங்கிற பையன் எப்பவும் காட்டுல சுத்தி வருவான். அப்படி வரும்போது அந்த பன்னி தலையை பார்த்து பயப்படுறான். அப்ப அந்த பன்னி அவங்கிட்ட சொல்றதா, நீங்க யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றதா இவனா நினைச்சு பயப்படுறான். அந்த குரல் யாருக்கு அப்படின்னா, அந்த பன்னியை சுத்தி மிச்சுக்கிட்டு இருந்த ஈ, அந்த ஈக்களுடைய தலைவன், அதாவது லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் அப்படின்னு அதாவது தலைப்பு சொல்றதா இவன் நம்புறான். அதுக்கப்புறம் சைமன் எழுந்து பேராஷூட் தொங்குற இடத்துக்கு போறான். அங்க அவன் அது பீஸ்ட் இல்லை, பேராஷூட்ல ஒருத்தர் செத்து தொங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடியாரவும், கீழே இருந்து அவனை பார்த்த எல்லோரும் பீஸ்ட் தான் வருதுன்னு நினைச்சு அவன் மேல பாஞ்சி கடிச்சு கொதறி அவனை சாகடிச்சிடறாங்க. மறுநாள் காலையில சைமன் சாவை பத்தி ராஃபும் பிகியும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஜாக்கோட வேட்டக்கார பசங்க இவங்க மேல தாக்குதல் நடத்துறானோ, அதுல பிகியோட கண்ணாடியை எடுத்துக்கிறாங்க. சாமன் இருக்கிற அட்டையர்களை கூப்பிட்டு ரால்ஃபோட சண்டை போட சொல்றான் ஜாக்கு. இதே நேரத்துல ரோஜருங்கிற பையன் ஒரு பெரிய கல்ல மலையிலிருந்து உருட்டி விட்டு பிகிய கொன்னுடுறான். அந்த சங்கையும் அடிச்சு உடைச்சிடுறான். ரால்ஃப் எப்படியோ தப்பிச்சு காட்டுக்குள்ள போய் பதியங்கிறான். மறுநாள் காலையில ரால்ஃபை ஒரு விலங்கு மாதிரி வேட்டையாட நினைக்கிறான் ஜாக்கு. காட்டுக்கு தீ வைங்க, அப்பதான் அவன் தப்பிச்சு வெளியே வருவான் அப்படின்னு சொல்லவும் சில பேர் காட்டுக்கு தீ மூட்டுறாங்க. தப்பிச்சு போன ரால்ஃப் வழியில அவங்க வேட்டையாடி வச்ச பன்னியோட தலையை பார்த்து அதை அழிக்கிறான். கடைசியா வேற வழி இல்லாம கடற்கரைக்கு போறான். அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மற்ற பசங்க வந்து அவனை கொன்னுடுவாங்க அப்படின்னு. அப்படியே சோர்ந்து போய் கடற்கரையிலே படுத்திருக்கிறான். பிறகு அவன் நிமிந்து ஏஞ்சி பாக்குறப்ப அவனுக்கு முன்னாடி இங்கிலாந்தோட கடற்படை அதிகாரி ஒருத்தர் நிக்கிறார். காட்டுல இருந்து புகை வந்ததால இங்க அவரு வந்திருக்காரு. அதே நேரத்துல ஜாக்கோட குரூப் எல்லாம் வரானுங்க. ஆபீசரை பார்த்துதான் அப்படியே நின்றுடுறாங்க. ஆபீசர் அதை பார்த்தது, என்ன இப்படி ரத்த வெறி பிடிச்சி நிக்கிறானுங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரால்ஃப் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவனும் நடந்த எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்லவும் மற்ற பசங்களும் அழுகுறாங்க. அதிகாரி அவங்கள பார்க்காத மாதிரி திரும்பி நிக்கிறார். அந்த பசங்க எல்லாரும் திரும்பவும் ஒன்னா சேர்ந்து அந்த அமைதி மீண்டும் அங்க வரும் அப்படின்னு அவர் நம்புறார். அதோட கதையும் முடியும். இந்த கதை மிக பிரசித்தி பெற்றமா ஒரு அற்புதமான ஒரு நாவல். இந்த நாவலை நீங்க வாசிச்சு பாருங்க. நன்றி.